அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, சுக்கிரன் இந்த அமைப்பில் இருந்தால் எப்பவும் கொண்டாட்டம். சுக்கிரனை வச்சு சில லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் இந்த ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் இருந்தால் அவர்களுக்கு எப்பொழுதும் வாழ்க்கையில் கொண்டாட்டம்தான். நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும், நன்மைகள் அதிகமாக நடக்கும், சிறப்பாக இருப்பார்கள், சீரியஸாக இருக்க மாட்டார்கள், செல்வச் செழிப்பு மேங்கும், பொன் பொருள் அந்தஸ்து எல்லாம் கூடும், வாழ்க்கையில் மகிழ்ச்சி தங்கும், சந்தோஷம் பெருகும், ஆத்மமலம் கூடும், வாழ்க்கையில் இன்பம் 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 மட்டுமே இவர்களுக்கு நிலைக்கும். யார் இவர்கள்? சுக்கிரன் இவர்களுக்கு எந்த அமைப்பில் இருக்க வேண்டும்? இதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பேச இருக்கின்றோம். பொதுவாக ஒவ்வொரு லக்னத்தாருக்கு சுக்கிரன் எந்த அமைப்பில் இருந்தால் நன்றாக இருக்கும் அப்புடின்னு ஒரு நாலஞ்சு லக்னத்தை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது விருச்சிக லக்னம். சரிங்களா, விருச்சிக லக்னத்துக்கு 7-12 கூடியவர் சுக்கிரன். அவர் 5 இடத்தில் உச்சம் பெறுவது மிகச்சிறந்த யோக பலன்களை தருகின்ற அமைப்பாகும். ஆக விருச்சிக லக்னத்தை பொறுத்த மட்டில் சுக்கிரன் 5 இடமான மீனத்தில் இருப்பது என்பது விருச்சிக லக்னத்தை பொறுத்தவரை அபரிதமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. கன்னி லக்னத்தக்காரங்களுக்கு 2-9 கூடிய சுக்கிரன் 7 இடத்தில் உச்சம் பெறுறது அப்படிங்கிறது கன்னி லக்னத்தாருக்கு மிக உன்னதமான உலக வாழ்க்கையை தரும் அப்படிங்கிறதுல வேறு எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. கடக லக்னத்துக்கு 11 இடமாக ரிஷபம் வரும், அந்த அதிபதியாக சுக்கிரன் வருவார். அவர் வந்து கடக லக்னத்துக்கு பாக்கியஸ்தானமான 9 இடத்தில் மீனத்தில் உச்சமடைவது என்பது கடக லக்னத்துக்காரரை பொறுத்தவரை நல்ல அதிர்ஷ்டமான அற்புதமான சந்தோஷமான சௌபாக்கியமான அமைப்பாகும். இப்போது நம்ம விருச்சிகம் கன்னி கடகம் இதெல்லாம் பார்த்தாச்சு. இந்த லக்னத்துக்காரங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குது. சரி, இப்போது ரிஷப லக்னத்துக்கு லாபஸ்தானம்ங்கிறது என்னது? 11 இடம் மீனம். அங்கே லக்னாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவது என்பது மிக 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 பிரபல்யமான அமைப்பை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் இது. ஆக இதே மாதிரி நீங்கள் கும்பலக்கணத்துக்கு பாருங்கள். கும்பலக்கணத்துக்கு எடுத்திங்கன்னா அவருக்கு 9 இடமாக துலாராசி சுக்கிரன் வருவார். அவர் 2 இடத்துல உச்சம் பெறுறது அப்படிங்கிறது அதுவும் அபரிதமான யோக பலன்களை தரும். ஆக நான் குறிப்பிட்ட இந்த லக்னத்துக்காரர்களுக்கு சுக்கிரன் இந்த அமைப்பில் இருந்தால் மட்டுமே மிகவும் அற்புதமாக அதி உன்னதமான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. ஸோ இந்த லக்னத்துக்காரர்களுக்கு சுக்கிரன் இந்த அமைப்பில் இருந்தால் நிச்சயம் எப்பொழுதும் கொண்டாட்டமாகத்தான் இருக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கு ஐயமே இல்லை. ஸோ இந்த அமைப்பில் இருக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் பாக்கியம் செய்திருந்தால் மட்டுமே சிறப்பான அமைப்பை ஜாதகத்தில் பெற முடியும். அவர்கள் கர்ம பலன் நன்றாக இருக்கிறது. அதனால் இந்த அமைப்பில் ஜாதகம் அமைந்து அதன் மூலம் பல நற்பலன்களை பெறக்கூடிய சூழல் அவர்களுக்கு உண்டு. நன்றி நேயர்களை, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா நான் போடும் அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனே உங்களுக்கு தகவலாக வந்து சேரும். நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.